40,000 ராணுவ வீரர்களை, சிங்கள ராணுவர்களை சுத்தி வளைச்சு நிறுத்திட்டாரு. சுத்தி வளைச்சு நினைச்சிருந்தா 40,000 பேரை அங்கேயே கொண்டு புதைச்சிருப்பாரு. என்ன இருக்கும்? சிங்கள ராணுவம் கட்டுடைஞ்சு செதறி ஓடி இருக்கும். 40,000 வீரர்கள் கொல்லப்பட்டா எதை ராணுவத்துக்கு வருவான்? உடனே இந்திய அரசு, அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசு தலையிட்டு அவர்களை காப்பாத்தி அனுப்பு, எங்க அண்ணன் கருணையோட ஆயுதங்களை போட்டு ஓடுங்கன்னு மன்னிச்சுட்டாரு. அன்றைக்கு இல்லைன்னா அதை கொண்டு முடிச்சிருந்தாலும் அடுத்த பாய்ச்சல் யார் கோட்டை எனக்கு போயிருப்பாரு. 40,000 பல்கலைக்கழக மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தா, புலிகள் இயக்கத்துக்குள்ள சேர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தா, யார் கோட்டையை அடித்து பிடிச்சிருந்தா 40,000 ஊரர்கள் உள்ள வந்திருப்பான், 40,000 சிங்களர்கள் செத்திருப்பான், மொத்த இறங்கி அடித்து பிடிச்சு தமிழர் தாயகமா மாத்திருப்பான் என் தலைவர். கெடுத்தது யாரு? கெடுத்தது யாரு? இதே இந்திய அரசு, இதே வாஜ்பாய் அரசு, இதே பிஜேபி அரசு.